NCM Learning Center. இது தமிழர்களுக்கான சென்டர். தமிழர்களில் பெரும்பாலானோர் கவர்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட சென்டர். உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், நோட்டிபிகேஷன் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. டயோட் பார்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்க்யூட்ஸில் டயோட் இருந்ததுன்னா அது என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஃபார்வர்ட் பைஸ் கண்டிஷன்ல இருக்கா இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் பைஸ் கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி செக் பண்றது அப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்ட் ஒன்ல பார்த்தோம். ஓகேங்களா, இந்த வீடியோ டயோட் பார்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சர்க்யூட்ஸ் டயோட் இருக்கு அப்படின்னா அந்த சர்க்யூட்ஸ் எப்படி அனலைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சர்க்யூட்ஸ்ல ஒரு பிரான்ச்ல ஃபுல்லோடைய கரண்ட் என்னவா இருக்கும், சரி, அந்த டயோடுக்குடைய சர்க்யூட்ஸ்ல அந்த பிரான்ச்ல ஃபுல்லோடைய கரண்ட் என்னவா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த சர்க்யூட்ஸில் உள்ள ஒரு எலமெண்ட் காக்கிறது என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வெளியில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ டயோட் பார்ட் ஒன் பார்க்காத நண்பர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் பார்ட் டூ பார்க்குவாங்க, ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ். ஏன் சார் இது எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா இல்லை டயோட் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்யூட்ஸ் இந்த டயோடு மட்டும் இல்லை அப்படின்னா, டயோடு இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு இது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னு சொல்லலாம். ஷார்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டயோட் எல்லாமே ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், அப்படி இல்லைன்னா ஒரு பேட்டரியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதே ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு இது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா, ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேசிக் ஒரு மெஸ் இல்லை பேசிக் நோடல் அனலைசிஸ் சிஸ்டமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் இந்த டயோடு இருக்குது, டயோடுனா எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ நம்ம இந்த டயோடு இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸை ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், பேசிக் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த டயோடு இந்த டயோடுனா ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறேன், அதோட ஈக்குவலன்ட்டு ஷார்ட்டாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ரெஸ்டாக இருக்கலாம், அதோட ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்படின்னா அந்த சர்க்யூட்ஸ் வந்து என்ன மாறிடும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை மாறிடும், ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்முடைய தேரம் அப்ளை பண்ணி லா, பேசிக் லாவா, கேசிஎல், கேவிஎல், இந்த லாவை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதோட ஈக்குவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயோட் ஃபோர்ட் பைஸ் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா, இந்த டயோட் இந்த டயோட் டி ஒன்ங்கிற டயோட் வந்து ஃபோர்ட் பைஸ் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா சரியா, அது ஐடியல் டயோடாக இருந்ததுன்னா இதில் ட்ராப் எதுவுமே எடுத்துக்கிறாது, ஆன் கண்டிஷனில் இதில் எந்த ட்ராப்புமே எடுத்துக்கிறது, ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இது சிலிக்கன் டயோடாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு பயன்சன் வோல்டேஜ் எடுத்துக்கணும், அந்த டயோடு வந்து இன்டர்னல் ஒரு பயன்சன் வோல்டேஜ் எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, இது ஆக்ட் ஆஸ் ஒரு ரெசிஸ்டர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அது அதுக்காக ஒரு பயன்சன் வோல்டேஜ் எடுத்துக்கணும். இதே இது ஒரு ஜெர்மனி டயோடாக இருந்ததுன்னா அது பாயிண்ட் த்ரீ வோல்டேஜ் எடுத்துக்கணும் சரி, அப்போ ஆன் கண்டிஷனில் சரி, ஆன் கண்டிஷனில் பாயிண்ட் த்ரீ வோல்டேஜ் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டர் போட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் த்ரீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணலாம் ஜெர்மனி டயோடாக இருந்துச்சுன்னா. இதே இது ரிவர்ஸ் பேஸில் இருந்துச்சுன்னா, இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பேஸ், இந்த டி ஒன் டயோடு வந்து ரிவர்ஸ் பேஸ் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா, ரிவர்ஸ் பேஸ் கண்டிஷனில் இருந்ததுன்னா இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, எந்த டயோடு ஜெர்மன் டயோடு இருந்தாலும் சரி, சிலிக்கன் டயோடு இருந்தாலும் சரி, ஐடியல் டயோடாக இருந்தாலும் இதை ஓப்பன் பண்ணி விட்டுலாம் சரிங்களா. இதான் என்னோட ஈக்குவலன்ட். ஒன்ஸ் நீங்கள் ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஈக்குவலண்ட்டை அந்த இந்த சர்க்யூட்ஸ் இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பேசிக்லாம் பேசிக் தேர்வை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டை ஈக்குவல் கண்டுபிடிக்க போறேன் சரியா. எப்படி டயோட் ஈக்குவல் கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும், அது ஃபார்வர்ட் பேஸில் ரிவர்ஸ் பேஸில் அந்த கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம டயோட் ஃபார்வர்ட் பேஸை ரீப்ளேஸ் ரிவர்ஸ் பேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் பார்ட் ஒன்னு சொல்லியிருக்கோம் அதனுடைய கான்செப்ட்ஸ். ஒரு டயோடு ஒரு சர்க்யூட்ஸில் ஃபார்வர்ட் பேஸ் கண்டிஷன் இருக்கா, ரிவர்ஸ் பேஸ் கண்டிஷன் இருக்கா, எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ட் ஒன்னில் சொல்லியிருக்கோம். எப்படி அதனுடைய கான்செப்ட்ஸ் என்ன, இப்போ நம்ம என்ன பண்ணணும், டயோட் ஓப்பன் பண்ணி விடணும் சரியா, டயோட் ஓப்பன் பண்ணி விட்டுணும், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அதனுடைய பேரியர் வோல்டேஜ், பேரியர் வோல்டேஜ் விட அதிகமாக இருந்ததுன்னா ஃபார்வர்ட் பேஸாக இருக்கும், அப்படி இல்லை அந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் லெஸ் தென் பேரியர் வோல்டேஜாக இருந்துச்சுன்னா டயோட் ரிவர்ஸ் பேஸாக இருக்கும். இதுதான் வீடியோ கான்செப்ட்ஸ் சரியா, பார்ட் ஒன்டே கான்செப்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு நான் ஃபார்வர்ட் பேஸாக ரிவர்ஸும் செக் பண்ண போகிறேன். டயோட் ஓப்பன் பண்ணி விட்டேன், டயோட் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு சரிங்களா. ஏன் அந்த ஒன் ஓம் ரெசிஸ்டர் நம்ம எடுத்துக்கல, இந்த பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன், பட் இதில் ஒன் ஓம் ரெசிஸ்டர் நான் இதில் எடுத்துக்கவே இல்லை, டயோட் நான் ஓப்பன் பண்ணி விட்டேன் பட் அந்த ஒன் ஓம் ரெசிஸ்டர் நான் எடுக்கல. ஏன் சார் இந்த ஒன் ஓம் ரெசிஸ்டர் நீங்கள் எடுக்கல அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த டயோட் ஓப்பன் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டயோட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இதில் ஃபுல்லோட கரண்ட் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும் சரிங்களா, கரண்ட் வந்து ஜீரோ. அப்போ இந்த ரெசிஸ்டரில் ஃபுல்லோட கரண்ட் ஜீரோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த டயோடும் இந்த ஒன் ஓம் சீரியஸில் இருக்குது சரிங்களா, சீரியஸில் இருக்க ஃபுல்லோட கரண்ட் வந்து என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அப்போ இதுக்காக சொல்ல ட்ராப் இந்த ஒன் ஓம் கக்கஸில் ட்ராப் என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கு, ஏன்னா கரண்ட் ஜீரோவாக இருக்குது, அப்போ ட்ராப் ஜீரோவாக இருக்குது. அப்போது ட்ராப் ஜீரோவாக இருந்ததுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஷார்ட், ஒரு ரெசிஸ்டரில் வந்து ஃபுல்லோடைய கரண்ட் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அது ஈக்குவல் டு ஷார்ட். ஏன்னா ரெசிஸ்டரில் கரண்ட் ஜீரோ வந்தால் அதனால் ட்ராப் ஜீரோ, ட்ராப் ஜீரோ அது ஈக்குவல் டு ஷார்ட், ஷார்ட்டாக ஆக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ நான் ஷார்ட் பண்ணிட்டேன் இந்த ரெசிஸ்டர் எப்படி ஷார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா அதில் ட்ராப் வந்து ஜீரோ, ஷார்ட் பண்ணி விட்டாச்சு. அந்த டயோடு வந்து ஓப்பன் பண்ணி விட்டேன் சரியா, ஒன்று ஒம்போது ஷார்ட் போட்டேன், டயோடு வந்து நான் ஓப்பன் பண்ணி விட்டேன் சரியா. இப்போ நான் என்ன பண்ணும், இந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து
greater than பெரிய வட்டம் இருந்தனா 4 டாஷ் சோ எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் லூப்க்கு நான் கேவிஎல் அப்ளை பண்றேன் சரியா அவுட்டர் லூப்க்கு எப்படி கேவிஎல் அப்ளை பண்றது அவுட்டர் கேவிஎல் அப்ளை பண்ணா கிளியரா அப்ளை பண்ணனும் இந்த ரெசிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா போலாரிட்டி கிடையாது சரி அங்க இருந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குமே அசியூம் பண்ணிக்கிறேன் இங்க இருந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குமே அசியூம் பண்ணிக்கிறேன் இப்போ கரண்ட் வந்து ஆல்வேஸ் பார்த்தீங்க கரண்ட் வந்து ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சரியா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பட் கரண்ட் ஃப்ளோ ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒரு கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஃப்ளோ ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் வோல்டேஜ் சரியா மாத்தி ரிவர்ஸ் ஒரு கரண்ட் வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஒரு பேட்டரியில நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போச்சுன்னா அது நெகட்டிவ் வோல்டேஜ் சரியா இப்போ என்ன பண்றேன் இந்த இந்த பாயிண்ட்ல நான் அப்ளை பண்றேன் இப்போ இந்த இதுல அப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் 2i கிடைக்கும் ஏன்னா ரெசிஸ்டருக்கு வந்து போலாரிட்டி கிடையாது சோ 2i இந்த ரெசிஸ்டருக்கு 2i இது ஓபன் பண்ணிட்டதுனால இந்த இதுல ஃபுல்டே கரண்ட் இதுல ஃபுல்டே கரண்ட் சேமா இருக்கும் சோ நான் i எடுத்துக்கிறேன் சரியா இதுல ஃபுல்டே கரண்ட் 0 இது ரெண்டு ரெஸ்டும் சீரியஸ்ல இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இதுல ஃபுல்டே கரண்ட் இதுல ஃபுல்டே கரண்ட் சேம் சோ i எடுத்துக்கிறேன் 2i இங்க கரண்ட் வருது மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு போகுது சோ அப்ப மைனஸ் வோல்டேஜ் சரியா அதுக்கப்புறம் இப்படி வருது இங்க கரண்ட் இங்க போவாது இங்க வருது இங்க மைனஸ் டு பிளஸ் போகுது சோ அங்கேயே மைனஸ் 1 வோல்ட் சோ அப்ப என்ன வரும் மைனஸ் 1 வோல்ட் சரியா இது கேவிஎல் அப்படி நான் கிளியர் அப்ளை பண்ணுங்க நல்லா கவனம் கவனிங்க இங்க இருந்து கரண்ட் நான் அசியூம் பண்றேன் இது 2i பிளஸ் 2i இது மைனஸ் டூல இருந்து பிளஸ் போகுது சோ மைனஸ் 5 வோல்டேஜ் இங்கே மைனஸ் டூ பிளஸ் போகுது சோ மைனஸ் 1 வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் 0 சரியா அப்ப என்ன வரும் 4i இஸ் ஈக்குவல் 15 y is equal to 3.1 ஆம்பியர் சரியா இப்போ நம்ம நம்ம எய்ம் என்னதுன்னா VA-ஐ கண்டுபிடிக்கணும் இந்த ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லூப்க்கு நான் கேவிஎல் அப்ளை பண்றேன் இந்த இன்னொரு லூப்க்கு நான் இந்த இந்த ஃபர்ஸ்ட் லூப்க்கு நான் கேவிஎல் அப்ளை பண்றேன் சரியா அப்ளை பண்ண என்ன வரும் சோ இது 2i plus VA-க்கு சரியா plus VA-க்கு minus 2 plus போகுது சோ minus 10 is equal to 0 இங்க இருந்து கரண்ட் ஃப்ளோ நான் அசியூம் பண்றேன் 2i plus VA-க்கு மைனஸ் டூ பிளஸ் மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்போ என்ன வருது ஸோ ஐ இஸ் ஈக்குவல் அல்ல 3.75 தெரியும் அப்போ 2i-னா 7.5 பிளஸ் விஏகே மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ விஏகே எனக்கு கிடைக்கி 2.5 வோல்ட் கிடைக்கும் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து 2.5 வோல்ட் சரியா இட் இஸ் கிரேட்டர் தன் பேரியர் வோல்டேஜ் ஜீரோ வோல்ட் ஐடியல் டயோடோட பேரியர் வோல்டேஜ் ஜீரோ சரியா அதோட அதிகமாக இருக்குது அப்போ டயோடு என்ன ஆக்ட் ஆகும் ஃபார்வர்ட் பயஸ் ஆக்ட் ஆகும் சரியா ஓ டயோடு ஃபார்வர்ட் பயஸ் ஆக்ட் ஆச்சுன்னா ஐடியல் டயோடு ஃபார்வர்ட் பயஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதோட ஈக்குவலன் வந்து ஷார்ட் சரியா சோ நான் ரீப்ளேஸ் பண்றேன் இப்போ இந்த டயோட் சர்க்யூட் இந்த சர்க்யூட் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்றேன் இந்த சர்க்யூட் இஸ் கால்ஸ் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் என்று சொல்லலாம் ஏன்னா டயோட் இருக்கு இந்த சர்க்யூட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் சொல்லலாம் ஏன்னா இதுல டயோட் எதுவுமே இல்லை ஜஸ்ட் என்ன இருக்கு ஒரு ஒரு பேட்டரி இருக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு சோ இது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணா நம்ம பேரோட கண்டுபிடிச்சிக்கலாம் முன்னாடி இதுவரை பண்ணது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா டயோட ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டயோட் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படி ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் இந்த விஏக்கு எல்லாம் கண்டுபிடிச்சோம் இந்த விஏக்கு வந்து 2.5 வோல்ட்ங்கிறது என்னது அது ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக சரியா இப்போ நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது என்னது டயோட் ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சாச்சு இந்த சர்க்யூட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த சர்க்யூட்ஸ் சரியா இப்போ வந்து நம்ம விநாட் கண்டுபிடிக்கணும் சரியா விநாட் கண்டுபிடிக்கணும் எப்படி விநாட் கண்டுபிடிக்கிறது நார்மலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெஸ் யூஸ் பண்ணலாம் அல்ல நோடல் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ஒரே ஒரு நோடு இருக்குது ரெண்டு மெஸ் இருக்குது மெஸ் இருக்குது நம்பர் ஆஃப் நோடு வந்து ஒன்று இருக்குது நம்பர் ஆஃப் மெஸ் ரெண்டு இருக்குது ஒரு நோடல் அனலைஸ் தான் ஈஸி நீங்கள் மெஸ் யூஸ் பண்ண மெஸ் அனலைஸும் யூஸ் பண்ணலாம் பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் நோடல் அனலைஸ் யூஸ் பண்ணுறேன் நோடல் அனலைஸ் பண்ணுறேன் இந்த விநாட் வோல்டேஜ் இந்த பாயில் விநாட் வோல்டேஜ் இருக்குது ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா விநாட் மைனஸ் 10/2 இந்த கரண்ட் விநாட் மைனஸ் 10/2 இந்த கரண்ட் இந்த கரண்ட் என்ன பார்த்தீங்கன்னா விநாட் மைனஸ் 0/1 விநாட் பை 1 இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா V0 minus minus 5, minus 5 voltage. So V0 minus of minus 5 plus 5 by 2 is equal to 0. Nodal analysis is பார்த்தீங்க தெரியும். இத நம்ம 2 வந்து காமன் எடுத்துக்கிட்டேன். சோ என்ன கிடைக்கும் V0 minus 10 plus 2 V0 plus V0 plus 5. அப்ப என்ன கிடைக்கி 4 V0 is equal to 5 னு கிடைச்சிருக்கு. அப்ப V0 is equal to 1.5 volt. சரியா? இந்த இந்த voltage across 1 ohm resistor வந்து 1.5 volt ங்கிறது கரெக்ட். ஓகேங்களா ஸோ இதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு டயோட் சர்க்யூட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது கன்வெர்ட் நம்ம அதோட ஈக்குவல் கண்டுபிடிக்கணும் அதோட ஈக்குவல் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக மாற்றணும் அதான் நம்மளுடைய கான்செப்ட் நம்மளுடைய எய்ம் சரியா ஈக்குவல் சர்க்யூட் எப்படி மாற்றுறது டயோட கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன் இருக்குது ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷனாக ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனாக செக் பண்ணும் செக் பண்ணிட்டு டயோட் ஃபார்வர்ட் பயஸ் கண்டிஷனாக அந்த ஈக்குவல் வரீங்க ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனாக அந்த ஈக்குவல் வரீங்க வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக மாறிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நார்மல் மெஸ் இல்லை நோட் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ரிக்வயர் பேராமீட்டர் என்னவோ கண்டுபிடிச்சிக்கலாம் அதான் கான்செப்ட் ஓகேங்களா தேங்க்யூ